மலையாளம் இலக்கிய நேயர்கள் அனைவருக்கும் நான் அன்பரசியின் வணக்கங்கள். சுஜாதா அவர்களின் உள்ளம் துறந்தவன் பகுதி 18. நாகரத்தினம் தீர்மானித்து விட்டார். தன்னிடமும் தன் மனைவிடமிருந்து இன்சா பங்குகளை அதன் இன்றைய மதிப்பில் விற்றுவிட்டு ஆப்பர்ச்சுன் சர்வீசஸ் என்ற ஒரு புதிய கம்பெனி துவங்க காத்திருந்தார். மெல்ல சில முக்கியமான ஸ்டாக் புரோக்கர்களிடம் அந்த வதந்தியை பரப்பினார். மேத்தா, நாகரத்னம் பேசுறேன். நாகு சார், ரொம்ப நாளாச்சு பேசி. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணிக்கொடு. மேத்தா, எப்பவாவது சத்தியம் தவறி இருக்கிறேனா நாகு சார் என்றான். ஒரு நாளைக்கு 4 சத்தியம் மீறக்கூடிய பங்கு தரகன். பெரியவர் எப்படி இருக்கிறார்? அதை பற்றி பேசத்தான். செராடன்ல சைனீஸ் ரூம், மத்தியானம் வந்துரு. மேத்தா இதை கேட்டதும் குர்மானி, நரேஷ், சுப்பிரமணியம், ஹரிஷ் போன்றவர்கள் அனைவருக்கும் போன் செய்தான். இன்சப் ஸ்டாக்கை விற்க தயாராக இருக்க சொன்னான். மேத்தா, என்ன விஷயம்? உள்ளுக்குள்ள இருந்து ஒரு தகவல் வருது. என்ன, பெருசு போட்டுதா? ஒன்னும் சரியா தெரியல. மாப்பிள்ளையை ராத்திரி டின்னர்ல சந்திக்கிறேன். எல்லா டிரான்சாக்சனையும் பொத்தி வச்சிரு. இரவு மேத்தாவை சந்திப்பதற்கு முன்னர் நாகரத்னம் தன்னிடமும் தன் மனைவி பேரில் இருந்த பங்குகள் அனைத்தையும் விற்பதற்கு ஏற்பாடு செய்துவிட்டான். அந்த ரெஸ்டாரண்டின் அரை இருட்டு மூலையில் மேத்தாவை சந்தித்து, சத்தியமா யார்கிட்டயும் சொல்ல மாட்டியே? என்ன நாகு சார், பெரியவர் இன்னும் ஒரு வாரம் கூட தாங்க மாட்டார். இப்பவே ஸ்டாக் சரிஞ்சுகிட்டு இருக்கு. இதோட சேர்த்து கழுதை எல்லா ஐடி ஸ்டாக்கையும் இழுக்குது. நாகரத்னத்துக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. மேத்தா, இது எங்க குடும்பத்தின் பொறுப்பு. முடிஞ்ச வரைக்கும் விலையை ஸ்டடி பண்றதுக்கு நாங்களே வாங்கறதா தீர்மானிச்சிருக்கிறோம். இல்லைனா அடிமாட்டு விலைக்கு போயிரும். ஆப்பர்ச்சுன் சர்வீசஸ் வாங்கிக்கிறதா சொல்லி இருக்கிறான். வர்ற விலைக்கு வித்துரு, தாமதமே வேண்டாம் என்றார். மேத்தா போனதும் பார்கவாவுக்கு போன் செய்து புன்னகையுடன் பேசினார். பார்கவா சாப், அடுத்த சிஎஃப் நீங்க தான். அடுத்த சிஎம்டி? போங்க, ரொம்ப புகழாதீங்க. மறுநாள் காலை ஷேர் மார்க்கெட் திறந்த போது இன்சாப் பங்குகள் 8000-9000 இருந்தது சரிவடைந்து 800-600 என்று நாள் பூரா கவில செவி நிறுவனம் இதனுடன் மற்ற பங்குகளும் சரிவதை கண்டு துணுக்குற்றது. வியாபாரத்தை நிறுத்த உத்தரவிட்டது. மஞ்சரி இதை பற்றி எதுவும் கவலைப்படாமல் அழகேசனுடன் இன்சோ வரவேற்பறையை அடுத்த சிறிய அறையில் வட்டமேஜை மேல் அவன் கையை பற்றி கொண்டு தாழ்ந்த குரலில் பேசிக் கொண்டிருந்தாள். ஏய், ஏப்ரல் ஃபூல் பண்றியா? இல்லை அழகி, அவங்க எல்லோருக்கும் சம்மதம்ங்கிறாங்க. ஒரே ஒரு கண்டிஷன் தான் போடுறாங்க. என்கிட்ட எங்க அப்பா கம்பெனியுடைய ஸ்டாக்குங்க இருக்கு, அதையெல்லாம் மாத்தி கொடுக்க கையெழுத்து போடு. சந்தோஷமா பிரமாதமா கல்யாணம் செய்து கொடுக்கறோங்கறாங்க. பிளாட்டு, உனக்கு வேலை, ஆளுக்கு ஒரு கார் போட்டு கொடுத்துட்டியா? கேட்டு சொல்றேன். யார்கிட்ட? உன்கிட்ட தான். எனக்கு வேற யார் இருக்கா? பாரு, இது உன் டிசிஷன், அதை என் மேல திணிக்காத. அப்படி இல்ல, என் நிலைமையில இருந்தா நீ என்ன செய்வே? கையெழுத்து போட மாட்டேன். அவனுக்கு உண்மையில உண்மையான காதல் இருந்தா கையெழுத்து போட்டு கொடுத்துருன்னு தான் சொல்வான்னாங்க. அழகேசன் அவளை ஒரு நிமிஷம் மௌனமாக பார்த்தான். உண்மை காதலையும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சையும் கலக்காதே. எந்த கையெழுத்தா இருந்தாலும் எதுக்கு போடுறோம்னு முதல்ல தெரிஞ்சுக்க. உன் பேர்ல இருக்கிற ஸ்டாக் மதிப்பு தெரியுமா? தெரியாது, நிறையன்றாங்க. சுத்தம். உன்கிட்ட ஒரு பிளாங்க் செக்கை கொடுத்து கையெழுத்து போட சொல்றாப்ல, அது கொஞ்சம் இரு. அடுத்திருந்த எக்கானமிக் டைம் செய்தித்தாளை எடுத்து வந்தான். அதில் இன்ஸ் ஆஃப் பிளாங்க்ஸ் என்று தலைப்பு செய்தி பெரிய எழுத்தில் முதல் பக்கத்திலேயே இருந்தது. 8000 ரூபாய் மதிப்பிருந்த பங்குகள் மதியம் 2:30 800க்கு வந்து இன்னும் மிக மிக அதிகப்படி விற்பனையால் சரிந்து கொண்டிருப்பதை அறிந்து விற்பனையை சரிசெய்ய பல முயற்சிகள் நடைபெறுகின்றன. நிறுவனமே பங்குதாரர்களின் நம்பிக்கையை பெற திரும்ப வாங்கிக் கொள்கிறார்கள். அழகிசன் விசிலடித்தான். இதில் ஏதோ மர்மம் இருக்கு. உன்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கின் மதிப்பு இப்பவே விழுந்து 1/10 ஆயிருச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியலை அழகி. ஒன்னும் புரியலனா சும்மா இரு. பாரு, எனக்கு ஸ்டாக் சமாச்சாரம் எல்லாம் சரியா தெரியாது. தேவைப்பட்டா தெரிஞ்சுக்கிறேன். ஸ்டாக் எப்படி இருக்கும்? கருப்பா சிவப்பா தெரியாது. ஒரே ஒரு தடவை நாகாலாந்து லாட்டரி சீட்டு வாங்க நினைச்சதோடு சரி, அதுவும் முதல் பரிசு விழுந்தா யார் நாகாலாந்து வரைக்கும் போவாங்கன்னு கடைசி நிமிஷத்துல மனசு மாறிட்டேன். மஞ்சரி அவனை வெறுத்து பார்த்து, உனக்கு எதுவுமே முக்கியம் இல்லையா? இருக்கு ஒரே ஒரு விஷயம், உன் கண் ஓரத்துல தெரியற கண்ணீர் முத்து. ஹைகூபா சொல்லுடா. ஒரு வாரம் பேனா பால் பாயிண்ட் எதையும் தொடாதே, எதுலையும் கையெழுத்து போடாதே. கையெழுத்து போட்டாதான் கல்யாணங்கிறாங்க, கேணத்தனமா இருக்குது. நீ முதல்ல எங்க அம்மாவை சந்திக்கணும், நான் உங்கப்பாவை, அதன் பிறகு மூத்தவர் சம்மதத்துடன் மனமுடிப்போம். ஆமா, உண்மை நிலை என்ன? உங்க அப்பா எப்படி இருக்கிறார்? அவருக்கு
மாற்று இதயம் பொருத்தினா பிழைச்சுக்குவாராம். எங்க அமெரிக்கா மாப்பிளை சொல்றார், அதுக்குத்தான் வந்திருக்கிறார். அதுக்கு டோனர் ஹார்ட்டுக்கு காத்திருக்கிறார் போல. ஆமா, யுவர் டிசிஷன் இஸ் ஈஸி. பெரியவர் சுகமாகி வந்தப்புறம்தான் நம்ம கல்யாணம். வரலைனா துக்க நேரம் முடிஞ்சப்புறம். பயப்படாத கண்ணே, உங்க அம்மாவை பார்க்க போகலாமா? அதுக்கு இப்ப அவசரம் இல்லாம போயிருச்சு. இல்லை, நான் அவங்கள பார்த்தாகணும். கார்ல வேண்டாமே, எங்க அம்மா காரை பார்த்தா பயந்துக்கும். கொஞ்ச தூரம் தள்ளி நிறுத்தி நடந்து போகலாம். பழைய மாமல்லபுரம் ரோட்டில் ரொம்ப நாளாக ரிப்பேர் நடந்து கொண்டிருந்ததால் சாலை மேடு பள்ளமாக இருந்தாலும் அந்த மேலை நாட்டுக்கார் உள்ளே உட்கார்ந்திருந்தவர்களுக்கு அதை அறிவிக்கவில்லை. கேசட்டிலோ ரேடியோவிலோ மலர்களை மலர்களை ஒலித்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, நல்ல சகனம்தான் என்றான் அழகேசன். சேடி முழுக்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை பதிவு பண்ணிருக்குங்க என்றார் டிரைவர். என்ன பாஸ்கர் போட்டு பிடிச்சிட்டியே? தரமணிக்கு போகும் திருப்பமும் நெடுஞ்சாலையும் சேரும் இடத்தில் அகழ்வாராய்ச்சி நடந்து கொண்டிருக்க இருபுறமும் சென்னை அவசரப்பட டிராபிக் ஸ்தம்பித்திருந்தது. கொஞ்ச தூரம்தான், வா நடந்துடலாம். வீராணம் குழாய்களில் அம்மா, கலைஞர், தளபதி, புரட்சி கலைஞர், சுப்ரீம் ஸ்டார் என்றெல்லாம் பெரிய அக்ரிலிக் பெயிண்ட் செலவழித்து அழகாக எழுதப்பட்டிருந்தது. அந்த பெரிய வீராணம் குழாய்களில் ஒன்றின் முன் அழகேசன் நின்றான். உள்ளே விறகு அடுப்பு எரிந்து கொண்டு பானையில் சோறு கொதித்துக் கொண்டிருக்க அழகேசன், அம்மா, அந்த பெண்ணை கூட்டியாந்திருக்கிறேன் என்றான். சுஜாதா அவர்களின் உள்ளம் துறந்தவன் பகுதி 19. அந்த சிறிய வீட்டில் ஸ்டவ், அலுமினிய பாத்திரங்களுடன் ஒரு 14-inch டிவி கூட இருந்தது. அம்மாவுக்கு மெட்டி ஒளி பார்க்கலைனா ஹைப்பர் வென்டிலேட் ஆயிடும். அழகேசரின் தாயை பார்த்தவுடனே மஞ்சரிக்கு பிடித்து விட்டது. மகனின் முகச்சாயலின் பேச்சு தோரணைகளின் ஆதாரங்கள் உடனே புலப்பட்டன. அம்மா, இதான் மஞ்சரி, நான் சொன்னேன்ல. அவள் தன் கையை துடைத்துக் கொண்டு முகத்தின் வியர்வையை துடைத்துக் கொண்டு, வாப்புள்ள கொஞ்சம் இரு, பக்கத்து வீட்டில இருந்து நாற்காலி வாங்கி வந்து ஒடியாந்துடுறேன். அம்மா, உட்காந்து பேச நேரமில்ல, உங்க அம்மாவை பார்க்கணும், காட்டுனாங்க, கூட்டியாந்துட்டேன். உங்க மகனை நல்லா வளர்த்திருக்கீங்க அம்மா. என்ன புள்ள பெரிய பேச்சு பேசுதே? அவன் தானா வளர்ந்தான், எனக்கு செலவு வைக்காம. எல்லாம் அதென்ன சொல்வாங்க, மெரிட், அதுலயே படிச்சான். படிக்கிறப்பவே எனக்கு உதவியா சில்லறை வேலை ஏராளமா செய்வான். பேப்பர் போடுவான், பால் பாக்கெட் போடுவான். நீங்களும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்கம்மா, அழகி சொன்னார். அப்படியா சொன்னான்? என்கிட்ட சொன்னதே இல்லையே என்று அவனை வாஞ்சையுடன் பார்த்தாள். அம்மா, இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப பணக்கார பொண்ணு, உடம்பு பளபளப்பிலேயே தெரியுதே. என்னை கல்யாணம் கட்டிக்கிறேன்னு நீ என்ன சொல்றேம்மா? நான் என்ன சொல்ல? நான் ஏதாவது சொல்லி நீ கேட்டிருக்கியா? இவங்க அப்பா கிட்ட குடிக்காதேன்னு சொன்னேன், கேட்கல. இவன் கிட்ட படிக்காதேன்னு சொன்னேன், இவனும் கேட்கல. உங்க அம்மா கூட போயிட்டு எழுதுவாங்களா? சகவாசம், யூ டோன்ட் நோ ஹர், 10th வரைக்கும் படிச்சிருக்கா. அம்மா, அந்த கண்ணெண்ண கண்ணை சிலப்பதிகாரம் பாட்டை அவுத்து விடு போடா. இந்த வயசுல கூட வெக்கப்படுறா பாரு. பாரு புள்ள, உன்னை தொட்டு பாக்கட்டுமா? நாங்கெல்லாம் உங்களை தொடலாமா? என்னம்மா அப்படி சொல்றீங்க என்று அவளை அணைத்துக் கொண்டாள். உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டியா? அவங்க இல்ல, சின்ன வயசுல கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அடப்பாவமே, யார் வளர்த்தாங்க உன்ன? எங்க அம்மாவுடைய அண்ணன், அவங்களுக்கு 2 மகளுங்க, 3வது மகளா நான். அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருச்சா? சிரித்து, அவங்க என்னை விட ரொம்ப மூத்தவங்க, அவங்களுக்கு மகன் மகள் எல்லாம் என் வயசுல இருக்காங்க. முறை மாப்பிள்ளங்க அத்தை மகனுங்க 2 பேர், ஒருத்தன் அமெரிக்காவில ஒருத்தன் கோவையில. அத்தை மகன்களை விட்டுட்டு தொத்தையை கட்டிக்க ஒத்தை கால்ல நிக்கிறா. இதாம்மா கதை சுருக்கம். சரியா யோசிச்சு பாத்தியாமா? குடும்பத்தை விரோதிச்சுக்காதம்மா, பிற்பாடு ரொம்ப கஷ்டப்படுவே. ஒரு கல்யாண கார்த்திக்கு பிறந்த வீட்டுக்கு நான் பிறந்த வீட்டு சனத்தை விட்டு ஓடி வந்து குடிகாரனை கட்டிக்கிட்டு எல்லாத்தையும் இழந்து இப்ப வீராணம் குழாய்க்குள்ள ஒதுங்கி இருக்கேன். என்ன வேஸ்ட் ஜென்மம், ஒரு அருமையான மகனை பெற்றிருக்கீங்களே. என்னையா சொல்ற? சூதுபாது தெரியாதவன், பொய் சொல்ல மாட்டான், எல்லா நல்ல காரியத்துக்கும் தலையை கொடுப்பான், தப்புதண்டா கிடையாது, தெரியுங்க. உங்க வீட்டுல சம்மதம்னா எனக்கும் சம்மதம்மா. அவங்க சம்மதிக்கிறாங்க, ஒரு கண்டிஷன் போடுறாங்கம்மா, சொத்துரிமை அத்தனையும் விட்டு கொடுத்துடணும்னு சொல்றாங்க. மஞ்சரி அவளை ஆர்வத்துடன் பார்த்து, அம்மா நீங்க என்ன சொல்றீங்க? பணம் பழகிடுச்சுன்னா விட்டு கொடுக்கறது கஷ்டமா இருக்கும், ஏழ்மை பரவாயில்லைன்னா சந்தோஷம் முக்கியம்னா விட்டுடலாம். பணத்தை விட்டாலும் உறவை விட்டுறாத, இவன் உன்னை நல்லா வச்சுப்பான், அதுக்கு நான் உத்தரவாதம். அம்மா, அது பிரச்சனையே இல்ல, இவதான் என்னை நல்லா வச்சுக்கணும், கொஞ்சம் வெளியே வந்து எட்டிப்பாரு.
சாலையில் சற்று தூரத்தில் டிரைவர் பவியமாக காத்திருக்க நிற்கும் பிஎம்டபிள்யூ காரை காட்டினான். இது எனக்கு சீதனம். ஆத்தாடி, திரும்பி செல்லும் போது எங்க அம்மா எப்படி இருக்காங்க? எங்க அம்மா மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல, ரொம்ப சின்ன வயசு. ஒன்னு ரெண்டு போட்டோவை பார்த்து இப்படி இப்படி இருப்பாங்கன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். முகம் பதியவே இல்ல. இன்னைக்கு பதிஞ்சிருச்சு. நான் தீர்மானிச்சிட்டேன் கையெழுத்து போடுறதா. எகெயின் இட்ஸ் யுவர் டெசிசன் என்றான். டாக்டர் பாலா சென்னையில் மாற்று இதயம் பொறுத்த டாக்டர் ராவ், டாக்டர் செரியன் போன்றவர்களிடம் பேசினார். வருஷத்துக்கு இந்தியாவில் 70,000 சாலை விபத்துகளில் மக்கள் இறந்து போகிறார்கள். அதில் பிரெயின் டெட் வகைப்படுத்தக்கூடியது ஆயிரக்கணக்கில் இருக்கும். இரண்டு சென்ட்ரல்களில் செய்திருக்கிறோம். மேலை நாடுகளில் போல எண்ணிக்கை அதிகம் இல்லை. கவர்மெண்ட் டாக்டர்கள் குறிப்பாக நியூரோ சர்ஜன்களிடமிருந்து சர்டிபிகேட் பெற வேண்டும். முதல் வருஷத்தை பாதி பேர் தாண்டி விடுகிறார்கள். மற்ற சிக்கல்கள் எதுவும் இல்லை எனில் குறிப்பாக மாற்று இதயம் தருபவரின் உயரம் பருமன் இரண்டும் முக்கியம். இதை பொருத்தம் பார்க்காமல் செய்ததில் நிறைய தவறி இருக்கிறோம். ராகவேந்தருக்கு வேறு மார்க்கம் எதுவும் இல்லை, செய்தே ஆக வேண்டும். 2 மாதம் கூட தாங்கு வரா சந்தேகம் என்றார் பாலா. வயசு 60க்கு கீழே தானே? ஆம், செய்யலாம். பேசிக் கொண்டிருக்கும் போதே மினர்வாவிலிருந்து போன் வந்தது. ECR சாலையில் ஒரு விபத்தில் கணவன் மனைவி இருவரும் மாருதியில் சென்று கொண்டிருக்கும் போது லாரி மோதி மனைவி ஸ்பாட் டெட், கணவன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான் என்ற செய்தி கிடைத்தது. உடனே ராகவேந்திரிடம் சென்று, மாமா புறப்படுங்க, வேலை வந்துருச்சு. மஞ்சரி அழகேசனையும் அவன் தாயையும் அழைத்துக் கொண்டு TTK ரோட்டில் இருந்த ஒரு நட்சத்திர ஹோட்டலுக்கு அழைத்து சென்றாள். அதில் ரிசப்ஷனில் இருந்தவர்கள் மஞ்சரியை அடையாளம் கண்டு கொண்டு அதிகப்படி இன்முகத்துடன் வரவேற்று ரெஸ்டாரண்டில் உட்கார வைத்தார்கள். வெள்ளித்தட்டில் இலை போட்டு குட்டி குட்டி தோசைகள், பணியாரம், அசட்டு தித்திப்பாக வாழைப்பழ சமாச்சாரம் ஒன்று, இதையெல்லாம் முதலில் வைத்துவிட்டு 12 வெள்ளி கிண்ணங்களில் உள்ள அத்தனை காய் வகைகள், பொரியல், அவியல் என்று ஒவ்வொன்றாக கொண்டு வைக்க, ஆத்தாடி தினம் இப்படி சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்காகும்? அதான் பாக்கிறியே என்று எதிர் சீட்டில் உட்கார்ந்திருந்த குண்டு தம்பதிகளையும் குண்டு பையனையும் காட்டினான். தங்குற ஹோட்டலா இது? ஆமாமா. ஒரு நாளைக்கு எத்தனை ரூபா இருக்கும்? 8,000. ஆத்தாடி, எனக்கு ஒரு வருஷத்துக்கு கூட அத்தனை கிடைக்காதே. இதுக்கெல்லாம் யாரு காசு கொடுப்பாங்க? ஹோட்டலே இவங்கதாம்மா. மஞ்சரி, புறப்படுறதுக்கு முந்தி அம்மாவுக்கு இங்க தங்குற ரூம் எப்படி இருக்கும்னு காட்டிடலாம். பாக்குறீங்களாம்மா? மேனேஜரை கூப்பிட்டு, விச் இஸ் யுவர் பெஸ்ட் ரூம்? ஃப்ரைடல் ஸ்வீட் இன் தி டாப் ஃப்ளோர் மேடம். வான் டு சி? எஸ் மேடம். உங்களுக்கு இல்லாமலா? மௌனமான உருத்தாத சங்கீதத்துடன் லிப்ட் 10 மாடியை 10 செகண்டில் அடைய மெத்தஞ்சிய கம்பளத்தில் நடந்து அந்த அறையை திறந்து காட்டினார்கள். உள்ளே ஒரு முன்னறை, 2 படுக்கையறை, 1 பால்கனி, சிட் அவுட் என்று. இதில் எத்தனை பேர் தங்குவாங்க? 1 ஆள், மிஞ்சி போனா 2 பேர். திரைச்சீலையை திறந்ததும் சென்னை, என்னை பார், இந்த உயரத்தில் தான் நான் அழகு என்றது. அம்மா பேர் என்ன அழகி? பேர் சொல்லுமா? மீனாட்சி. தொட்டு பார்த்து ஒரு விளிம்பில் உட்கார்ந்தாள். அழகீசா, என்ன எழுப்பிடுறா, எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. அம்மா, நீ வீட்டுக்கு போயிரு, நான் சாயங்காலம் வந்து சந்திக்கிறேன். அவள் போனதும் மஞ்சரியிடம், கம், லெட்ஸ் ஹவ் செக்ஸ் என்றான். ஒய் நாட் என்றாள் மஞ்சரி. சுஜாதா அவர்களின் உள்ளம் துறந்தவன் பகுதி 20. மஞ்சரி அழகேசனை பார்த்த பார்வையில் வரவேற்பும் சதியும் இருந்தது. நிஜமாத்தா சொல்றியா? நிஜமாத்தா, வாட்ஸ் ராங்? கற்பு பிசினஸ் எல்லாம் உனக்கு கிடையாதா? உனக்கு கிடையாதுன்னா எனக்கும் கிடையாது. அறையில் திரைகளை இழுத்து மூடினாள். ஏசியை அதிகப்படுத்தினாள். படுக்கையில் உட்கார்ந்தாள். மெல்ல அவள் அருகில் உட்கார்ந்தான். சுட்டு விரல் நுனியை தொட்டான். கைவிரல்கள் சேர்ந்து கொண்டன. முகங்கள் தொட்டன. மூச்சுகள் ஒருங்கிணைந்தன. உடைகள் தடை நீக்கப்பட்டன. இதில் இத்தனை சமாச்சாரம் இருக்கா? புஸ்தகம் படிச்சதில்லையா நீ? புஸ்தகத்தில் இதெல்லாம் கிடையாது. டிங் டங் என்று சத்தம் மெல்ல உறுத்தியது. ஹூ இஸ் இட் என்றால் எரிச்சலுடன். ரூம் கிளீன் மேடம். கெட் லாஸ்ட் என்றால். அழகேசன், மஞ்சரி இருவருக்கிடையே நிகழ்ந்த வேதனையும் விருப்பமும் பரவசமும் கலந்த அந்த மணித்துளிகளை மேலும் விவரிப்பது அநாகரிகம். அது நிகழ்ந்தது என்னவோ முக்கியம். அழகேசன் இறுதியில் சொன்னது மஞ்சரிக்கு உறுத்தியது. இனிமே நான் செத்து போனாலும் பரவாயில்லை. அவன் வாயை மூடிய கையை வாங்கி முத்தமிட்டான். அப்படியெல்லாம் பேசாதே. எத்தனை தடவை பாக்கி இருக்கு? எங்கெல்லாம் போக போறோம்? என்னவெல்லாம் பார்க்க போறோம்? உன் கூட என்னவெல்லாம் சாதிக்க போறேன்? மஞ்சு,
என்று கண்களால் கெஞ்சினான். ஆல் ரைட், போனா போகுது என்றாள். அறையில் இருந்த டெலிபோன் ஒலித்தது. சே, என்ன ஹோட்டல்மா இது? முதலாளி மகளுக்கே இந்த இம்சையா? டிராப்டெட் என்றான். மிஸ் மஞ்சரி, திஸ் இஸ் தி ஆபரேட்டர். கால் ஃப்ரம் மினர்வா ஹாஸ்பிட்டல். யூ வாண்ட் டு டேக் இட்? யா, புட் தம் ஆன். ஹூ இஸ் இட்? மஞ்சு, நான் பாலா பேசுறேன். மாமாவுக்கு ஆபரேஷன் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஒரு டோனர் கிடைச்சிருக்கிறார். உடனே வர்றியா? உன்னை பார்க்கணுங்கிறாரு. போனை வைத்துவிட்டு நான் போகணும் என்றாள். அன்யாவுக்கு ஆபரேஷன் ஆரம்பிக்க போறாங்க. நானும் வரட்டுமா? மஞ்சரி யோசித்தாள். சரி வா என்றாள். அவளுக்கு ஏதோ உள்ளுணர்வில் அவர்கள் இருவரும் ஆபரேஷனுக்கு முன் சந்திப்பது நல்லது என்று தோன்றியது. அந்த பெரிய தனியார் ஆஸ்பத்திரியில் வரவேற்பு பகுதியில் ஃபைபர் நாற்காலி வரிசைகள் பெரும்பாலும் கவலை முக பார்வையாளர்களால் நிரம்பியிருந்தன. புக் ஷாப், பொக்கே ஷாப், ஏடிஎம், ஏன் குட்டியாக பிள்ளையார் கோயில் கூட இருந்தது. கம்ப்யூட்டர் முனைகளில் ரோஜா நிற ஷாரி அணிந்த பெண்கள் இனிதாக பேசிக் கொண்டிருந்தார்கள். லிப்டுக்காக காத்திருந்தவர்களும் சிப்பந்திகளும் சக்கர நாற்காலிகளில் பச்சை கவுன் அணிந்த நோயாளிகளும் ஏறத்தாழ ஒரு சுறுசுறுப்பான ரயில் நிலையம் போல தோற்றமளித்தது. மஞ்சரியும் அழகேசனும் காரில் வந்து இறங்க பரமேஸ்வரன் அவளை விந்தையாக பார்த்தார். ஹலோ சார், நாம சந்திச்சிருக்கிறோம் என்றான். மஞ்சு, ஒரு ஆளுக்குத்தான் அனுமதி, இவனை ஏன் கூட்டிட்டு வந்தமா? அன்யாவை சந்திக்க. அவங்கெல்லாம் எங்க? வந்துகிட்டு இருக்காங்க, ரூம்ல தான் இருக்கிறார். சீக்கிரம் போ. அழகேசன், மஞ்சு நீ போயிட்டு வா, நான் காத்திருக்கிறேன். வா நீ. அவருக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம், என்னை பார்த்து படக்குன்னு நின்னு போச்சுன்னா? ஒரு நண்பனாத்தான் அறிமுகம் செய்து வைக்க போகிறேன். ராகவேந்தர் படுத்திருந்த அறையில் முன்பகுதியில் டாக்டர் பாலா அமெரிக்க டாக்டர் பட்டுடன் பேசிக் கொண்டிருந்தார். உள்ளே சென்றாள். மஞ்சரி வாமா, உன்னை பார்க்காம ஆபரேஷன் இல்லைன்னுட்டேன். அன்யா எப்படி இருக்கீங்க? நல்ல வேலை, இன்னேரம் ஆபரேஷன் துவங்கி இருப்பாங்கன்னு நினைச்சேன். இல்லம்மா, இப்ப இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்? என்னவோ மேட்ச் ஆகலைங்கிறாங்க. புடவிக்கு ரவிக்கு மேட்ச் ஆகுற மாதிரி சொல்றாங்க. பாலாவை கேளு, என்ன ஆச்சு மாமா? ஒரு டோனர் கிடைச்சார், ஆனா ரத்த குரூப் பொருந்தல. இப்ப என்ன? இன்னொரு டோனருக்கு காத்திருக்கணும். எல்லா டெஸ்டும் எடுத்தாச்சு. சாயங்காலம் வீட்டுக்கு போய் காத்திருக்கணும். யார் இந்த பையன் மஞ்சு என்றார் ராகவேந்தர். அன்யா, இது அழகேசன். என்னை என்னுடைய ஃப்ரெண்டா? ஆமா, ஃப்ரெண்டும். ஐயா எப்படி இருக்கீங்க? உங்களை நேரா சந்திச்சு தொட்டு பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருந்துச்சு. எதுக்குடா? உங்களை பத்தி பத்திரிகைகள்ல டிவில நிறைய கேட்டிருக்கேன். நிஜமாவே நீங்க எப்படி இருப்பீங்கன்னு. பெரிய பணக்காரன்பா, ஆனா என்ன பிரயோஜனம்? சிறகுடிஞ்ச பறவை. டாக்டருங்க ரிப்பேர் பண்ணிருவாங்க ஐயா, புது சிறகு. மஞ்சுவை எப்படி தெரியும்? அவன் மஞ்சுவை பார்க்க அது வந்து. அழகேசன் இரு, இப்ப ஞாபகம் வருது, நம்ம ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்து நீக்கிட்டாங்க. சாட்சாத் நானே தான். டாக்டர் பாலா, மாமா சாயங்காலம் நீங்க வீட்டுக்கு போயிடலாம். உங்க குரூப் ஓவில் மற்றொரு டோனர் கிடைச்சு எல்லா ஏற்பாடுகளும் செய்ய நாளாகும். என் குரூப்பும் ஓ தான் என்றான் அழகேசன். ஆனா நீ சாகலையே, தாழ்ந்த குரலில். அழகேசா பாத்தியா, யாராவது விபத்தில் சாவறதுக்கு காத்திருக்கிறேன். என்ன பிழைப்பு இது? ஒருத்தன் செத்துதான் இன்னொருத்தன் வாழணும்னா? வேண்டாம்டா, போதும்டா, விட்டுடுங்கன்னு. அழகேசன், நீங்க அப்படி சொல்லக்கூடாது. யாரும் சாப்பிடறதுக்காக நீங்க காத்திருக்கல, ஒரு தற்செயலான நிகழ்ச்சிக்காகத்தான் காத்திருக்கீங்க. சாவுங்கிறது எப்படி வேணா வரலாம். அதுக்குத்தான் நான் டோனர் கார்டு ரெடியா செய்து வச்சிருக்கேங்க. மஞ்சரிக்கு கூட தெரியும். மேலும் உங்களை பிழைக்க வச்சா இந்தியாவில எத்தனையோ குடும்பங்கள் பிழைக்கும். ராகவேந்தர் அவன் கையை பற்றி மஞ்சரியிடம், பையன் நல்லா பேசுறான், இவனுக்கு ஒரு நல்ல வேலை போட்டு கொடுக்க ஐயர்கிட்ட சொல்லு. பேசாம இவனை கட்டிக்கிடேன். சின்ன வயசுல நான் இவனை மாதிரி தான் இருப்பேன். மஞ்சரி அழகேசனை பரவசத்துடன் பார்த்தாள். ஸ்ட்ரெச்சர் கொண்டு வரப்பட உடனே நாகரத்னம் வந்தார். அழகேசனை விரோதமாக பார்த்து, தம்பி பேசியாச்சுல, கொஞ்சம் வெளியே வர்றியா? பெரியவருக்கு ஸ்ட்ரெயின் அதிகம் கூடாது. ஆஸ்பத்திரியில் நான்காவது மாடியில் அமைதியான காரிடாரில் நாகரத்னம் அழகேசனை அழைத்து சென்றார். மஞ்சரி சொல்லுச்சு, பாரு நாங்க எதுவும் ஜாதி வித்தியாசம் பாக்குறவங்க இல்ல. மஞ்சரிக்கு இஷ்டம்னா கட்டி கட்டட்டும்னு விட்டுட்டோம். அவ பேர்ல கொஞ்சம் ஷேர் இருக்குது, அதை எழுதி கொடுத்துட்டா? கொஞ்சம் இல்லங்க, நிறையவே. குடும்பத்துல உங்க எல்லோரையும் விட அவகிட்டதான். அவ நினைச்சா கம்பெனியை டேக் ஓவர் பண்ணலாம், அதிக ஷேர் இருக்குது. சரி சரி, என்ன தீர்மானிச்ச? இப்ப கையெழுத்து போட வேண்டாம், அப்புறம் யோசிச்சுக்கலாம்னு சொன்னேன். அதுக்கு அவசரம் இல்லைன்னு சொன்னேன்.
அவ என்ன சொன்னா? அவளையே கேட்டிருங்களேன். ராகவேந்தரை அரைமாற்ற படுத்த வாக்கில் லிப்டுக்கு எடுத்து செல்ல, மஞ்சரி அழகேசனிடம் நான் வீட்டுக்கு போறேன், அப்புறம் சந்திக்கலாம். இரு மஞ்சு, சார் நீ ஷேர் விஷயமா என்ன தீர்மானிச்சேன்னு கேக்குறார். மாமா, அதுக்கு இப்ப தேவையோ அவசரமோ இல்ல. என்ன அழகி, மேலும் இன்சாப் ஷேர்கள் இப்ப விழுந்துகிட்டு இருக்கு. உங்க அப்பாவுக்கு ஆபரேஷன் பண்ணி குணமாகும்னு தெரிஞ்சா மறுபடி சரசரன்னு ஏறிடும். இப்ப மாத்த வேண்டாம்னேன். நவரத்தினத்தின் முகம் சிரித்தது. சற்று விலகி போய் செல்போனில் யாரையோ கூப்பிட்டு தாழ்ந்த குரலில் பேசினார். ஜீவன், நாகு பேசுறேன். பையன் ஒத்துக்கல, பார்கவா கிட்ட தகவல் சொல்லிடு. இஜிஎம்ஐ கூப்பிட சொல்லு. பெரியவருக்கு சரியான இதயம் கிடைக்கலை, அடுத்து ஆக வேண்டியதை கவனிக்கணும். அதாண்டா பிளான் பி. சாயங்காலம் வரை தந்தையுடன் கூட இருந்துவிட்டு மஞ்சரி போர்டிகோவுக்கு வந்தாள். கார் நம்பர் சொல்லி காத்திருந்த போது எதிரே ஏடிஎம்க்கு சென்று கொஞ்சம் பணம் எடுத்துக்கொண்டாள். புக் ஷாப்புக்கு சென்று சில புத்தகங்கள் வாங்கினாள். அழகேசனுடன் சேர்ந்ததில் வந்த பழக்கம் அது. முதலில் சின்ன புத்தகமாக ஏதாவது வாங்கி படி. லேசான கதைகள், கட்டுரைகள் உனக்கு நாட்டம் இருந்தால் போயிற்று. ஏதாவது புத்தகம் வாங்குவதற்கு முதலில் பழக வேண்டும். அப்புறம் அதில் தவறாமல் கையெழுத்து போடு. வாங்கின தேதி இடம் நிச்சயம் மறுபடி அதை புரட்டும் போது அடடா வாங்கி ஒரு மாசமாகிவிட்டதே என்று படிக்க ஆரம்பிப்பாய். அப்புறம் படித்த பக்கம் வரை ஒரு அடையாளம் வை. காதை மடக்காதே, புத்தகத்துக்கு வலிக்கும் என்பான். காரில் வீடு திரும்பும் போது எதிரே ஒரு ஆம்புலன்ஸ் ஊளையிட்டுக் கொண்டே ஆஸ்பத்திரி நோக்கி சென்றது. இதன் வழி வாசிப்பினில் திளைக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.